சந்திரசேகர் ரெட்டி விவகாரம், ஓபிஎஸ் இபிஎஸ் உள்ளிட்டோருக்கு சம்மன். தொடக்க காலத்தில் சிறிய ஒப்பந்ததாரராக இருந்த சேகர் ரெட்டிக்கு அரசியல் தொடர்புகள் விரிவடைந்ததால் பெரிய கான்ட்ராக்டுகள் கிடைத்தன. மணல் கான்ட்ராக்டுகளும் இவரிடம் கைமாறின. ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் அறங்காவலர் குழு உறுப்பினர் பதவிக்கு தமிழகத்தின் பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் போது சேகர் ரெட்டியின் வீட்டிலிருந்து பல கோடிக்கு புதிய ரூபாய் நோட்டுகள் மற்றும் கிலோ கணக்கில் தங்க கட்டிகள் கைப்பற்றப்பட்டன. திருப்பதி தேவஸ்தானத்தின் பதவியை பயன்படுத்தி சட்டவிரோத பண பரிமாற்றம் செய்ததாக சிபிஐ மற்றும் சேகர் ரெட்டி மீது வழக்குகளை பதிவு செய்து கைது செய்தது. இந்நிலையில் அவரிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட டைரியில் அதிமுக முக்கிய புள்ளிகள் பலரின் பெயர்கள் இடம்பெற்றிருந்ததை அடுத்து வருமான வரித்துறையினர் இதுகுறித்து விசாரித்து வந்த நிலையில் தற்போது அதிமுக பிரபலங்கள் உள்ளிட்ட பலருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. சேகர் ரெட்டியுடன் ஓ பன்னீர்செல்வம் மொட்டையடித்த கோலத்தில் எடுத்துக்கொண்ட படம் ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் பகிரப்பட்டு பிரபலமானது. இந்நிலையில் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி, திமுகவில் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜிக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது.